நீங்க வந்து நேச்சுரோபதி அந்த லைன்ல நீங்க இருக்கீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க நீங்க வந்து அந்த பர்த்திங் பத்தி படிக்கிறீங்க நீங்க ஒரு 500 பிளஸ் டெலிவரிஸ் பாத்துக்கிங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு வந்து அந்த ஆன் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது சோ நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க இது வேணும் இது வேண்டாம் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது ஆனா அது வந்து எல்லாருக்குமே வாய்க்குமா வாய்க்காது சோ அப்ப ஒரு ஒரு இந்த கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு உமனா இருக்காங்க ப்ரெக்னெண்ட்டா இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படிதான் இருக்கு நம்ம ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை சோசியல் டிஸ்கஷன்ஸ் அதை பத்தி நடக்கிறது இல்லை எப்படி அவங்கள நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது நீங்க தெரிஞ்சுக்குங்க நீங்க தெரிஞ்சுக்குங்கன்னு நம்ம சொல்றோம் இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு வேற வழி இல்லைன்னு சொல்றோம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கான அந்த எங்க அந்த ஸ்பேஸ் இருக்கு ஸோ அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ப்ரெக்னன்சி கிளாஸஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சைல்ட் பர்த் எஜுகேட்டர் அவங்க வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும் சைல்ட் பர்த் எஜுகேட்டர் வந்து ஹாஸ்பிட்டலோட டிபெண்ட் ஆகாத சைல்ட் பர்த் எஜுகேட்டராக இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட டிபெண்ட் ஆகிருக்கேன் அப்படின்னா பட் வி ஆர் டூயிங் நேச்சுரல் பர்த்திங் ஸோ என்னோடது வந்து அன்பயஸ்டாக இருக்கும் ஸோ அது மாதிரி மற்றவங்களும் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க நிறைய சைல்ட் பர்த் எஜுகேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ இண்டிபெண்ட்டாக பண்ணக்கூடிய சைல்ட் பர்த் எஜுகேட்டர்ஸ் ஹூ ஆர் நாட் டிபெண்டிங் வித் எனி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு வரப்போ அவங்களோட நாலேஜ் வந்து அன்பயஸ்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சைல்ட் பர்த் எஜுகேட்டர்ஸ் கிட்டேருந்து தே கேன் ஏபிள் டு லேர்ன் திங்ஸ் ஸோ அதே மாதிரி வந்து நிறைய புக்ஸ் இருக்குது நல்ல நல்ல புக்ஸ் இருக்குது நிறைய மிட்வைஃப்ரி புக்ஸ் இருக்குது டூலாஸ் எழுதின புக்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே ரீட் பண்ணுறப்ப நேச்சுரல் பர்த்திங்னா என்ன பர்த்திங்னா என்ன அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து சிம்பிளாக சொல்லணும்னா லைக் இப்போ நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூனைக்குட்டி பார்க்குறோம் அது குட்டி போடுது அது எப்படி அழகாக குட்டி போடுது ஒரு மாடு இப்போ தான் கொஞ்சம் அது மாட்டுக்கும் வந்து இன்டர்வென்ஷன்ஸ்லாம் வந்துச்சு அது தனியாக விட்டு அதுவே டெலிவரி பண்ணிப்போம் ஸோ எல்லா அனிமல்ஸ் எல்லா மேமல்ஸும் தனக்குள்ளே விஷயங்களை தானே பார்த்துக்குது பட் இதை பேசும்போது வந்து அந்த இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுது எப்படின்னா இப்போ நாய் இருக்கு அனிமல்ஸ் இருக்குன்னா எல்லா நிறைய குட்டி போடுது ஆனா அதுல ஒன்று ரெண்டு குட்டி வந்து சர்வைவ் ஆகாம கூட இருக்கலாம் இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் சி செக்ஷனுங்கிறது தேவை எந்த இடத்துல மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துல கண்டிப்பா அது கொடுத்துதான் ஆகும் அதுக்காக தான் நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு நீங்க பர்த் பண்றீங்களா அப்ப வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் கீழே பண்ணுங்க இல்லைன்னா நல்ல ட்ரெயின்டு மிட்வைஃப்ஸ்க்கு கீழே பண்ணுங்க நம்ம அப்படி பண்ணுறப்ப நம்ம வந்து சேஃபாக இருப்போம் அவங்களுக்கு தெரியும் எப்போ எந்த இடத்துல மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் தேவைப்படும் எங்ககிட்ட வர ஒவ்வொரு கப்புள்ஸ் கிட்டையும் எங்ககிட்ட அந்த சைல்ட் பர்த் கிளாஸஸ்க்குன்னு வர ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் கப்புள்ஸ் கிட்டையும் நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம் ஓகே இந்த இடத்துல மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது இந்த இடத்துல மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் தேவையில்லை அன்வான்ட் இன்டர்வென்ஷன்ஸ் இதை நீங்கள் கேட்கலாம் ஸோ இதை நாங்கள் வந்து ஒவ்வொரு கப்புள்ஸுக்குமே ப்ராப்பராக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒன்னா இது ஃபுல்லா வேணும் இந்த ப்ரோட்டோகால் படி போகணும்னு இல்ல வேண்டாம்னா என்ன நடந்தாலும் எனக்கு வேண்டாங்கிறது ஒரு முட்டாள்தனம் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பேலன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த பேலன்ஸ் தான் நம்ம எங்க போனா கரெக்டான பேலன்ஸ் கிடைக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு பண்ணி அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்ல பர்த் சென்டரோ நம்ம சூஸ் பண்ணி போகணும் அங்கதான் வந்து நம்மளோட ரோல் மெயினா இருக்கு நீங்கள் வந்து அந்த ப்ரெக்னன்சி கப்பிள் கோச்சிங் பண்ணும்போது இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இது பற்றின பர்த் பற்றின நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறீங்க இப்படி பண்ணால் டாக்டர் இப்படி சொன்னாங்கன்னா நம்ம உடனே நம்மளோட கவுண்டர் ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கணும் என்ன க்வெஸ்சன் நம்ம கேட்கணும் என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்டேருந்து எடுக்கணும் அப்புறம் நம்ம எப்படி டிசைட் பண்ணுங்கிற மாதிரி நீங்கள் 100% எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் ஆக்சுவலி ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடியது அவங்களுடைய உரிமைகள் ஆக்சுவலி நிறைய பக்கம் வந்து உரிமைகள் வந்து மறைக்கப்படுது யாரும் மாத்தி சொல்றது கிடையாது மறைக்கப்படுது ஸோ நாங்க வந்து அந்த உரிமைகளை தெளிவா அவங்களுக்கு சொல்லிடுவோம் இதனாலதான் இந்த இன்டர்வென்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லைன்னா அதை நீங்க எடுத்துக்க வேணாம் நீங்க தெளிவா சொல்லலாம் இல்ல உங்களை அட்டன் பண்ற டாக்டர்ஸ் கிட்ட நீங்க ஆப்ஷன்ஸ் கேட்கலாம் இது இல்லாம எனக்கு வேற ஏதாவது உங்களால பண்ண முடியுமா இந்த இன்டர்வென்ஷன்ஸ் இல்லாம நேச்சுரலா வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுடைய டாக்டர்ஸ் கிட்ட நீங்க ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நாங்க அவங்களுக்கு கிளாஸஸ்லயே சொல்லி கொடுப்போம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்ல டாக்டர் இப்போ ஃபேமிலியா வராங்க அப்படின்லாம் சொன்னீங்க ஃபேமிலியா வரும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு நீங்க இதெல்லாம் சொல்லும்போது சோ ஃபர்ஸ்ட் நிறைய டைம் வருவாங்க ஒரு ஐ திங்க் வி ஹேவ் 8 செஷன்ஸ் நினைக்கிறேன் 5 to 8 செஷன்ஸ் நாங்க வெச்சிருக்கோம் ஒரு கோர்ஸ் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து வருவாங்க एक्चुअली இடையிலயும் சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் 1 or 2 டைம்ஸ் வரும்போது அவங்க சங்கடப்படுவாங்க எதுக்கு என்னையெல்லாம் உள்ள கூப்பிடுறாங்க எனக்கு என்ன இதுல ரோல் இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எங்ககிட்டயும் நிறைய கேட்டுருக்காங்க நான் வெளியில கட்டுமா சார் அப்படிம்பாங்க ஆக்சுவலி இல்ல உங்க ரோலும் இல்ல முக்கியம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்க ஆரம்பிப்போம் ஆக்சுவலி ஸோ பிரெக்னன்சி இஸ் நாட் ஃபார் அ சிங்கிள் உமன் இட்ஸ் ஃபார் அ ஃபேமிலி அந்த ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் டைம்ல அந்த உமனுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும் ரோட பிரெக்னன்சி இருக்கும் பட் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்
கடைசி மூணு மாசத்துலலாம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொல்லலாம், பார் மெதுவா அவன் மனைவி சந்திரமுகியா பாருங்கிறதெல்லாம் நாங்க முன்னாடியே சொல்லிடுவோம். நீ இந்த சந்திரமுகி போஸ்டருக்கெல்லாம் நீ வெயிட் பண்ணணும், பெருசா ஷாக் ஆகாத, இதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நாங்க சொல்லிடுவோம் முன்னாடியே. ஆக்சுவலி ஏன் கடைசி 8 மாசத்துக்கு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறது தாங்க, குழந்தை பிறந்தவர் 3 மாசத்துக்கே அம்மா வீட்டுல வச்சுக்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்தா சண்டை வந்துடும். ஏன்னா அவ்வளவு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அந்த ஒய்ஃப்குள்ள. அதை பேர் பண்ற அளவுக்கு அவங்க ஃபேமிலியை நாங்க ஆரம்பத்துலயே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் ஆக்சுவலி. ஸோ அதனாலதான் நான் வந்து ஒவ்வொரு செஷன்ஸுமே கண்டிப்பா ஹஸ்பண்ட் மஸ்ட், இல்லாட்டி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை. சில ஹஸ்பண்ட்ஸ் அப்ராட்ல இருப்பாங்க ஆக்சுவலி, அவனால இந்த செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கப்பல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ஆன்லைன்லயும் சொல்லி கொடுத்துறோம் ஆக்சுவலி. நீங்களும் ஆன்லைன்ல ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி பண்ணுவோம். பட் கண்டிப்பா அட்லீஸ்ட் 1 or 2 டிஸ்கஷன் வந்து இன்பர்சனா பண்ணிட்டு தேவைப்படுறது வந்து ஆன்லைன்ல பண்ற மாதிரி. ஏன்னா எனிவே அவங்களுக்கும் இது எல்லாமே தெரியும். இன்ஃபர்மேஷன் இஸ் மஸ்ட், அது அவங்களுடைய உரிமைகள், அதை அவங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஆக்சுவலி. இப்போ டாக்டர், அப்போ அவங்களுக்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லி பிரெக்னன்சில இருந்து அவங்க வந்து அந்த வைஃப் கூடயோ இல்ல அந்த உமன் கூட டிராவல் பண்ணும்போது அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தையோட இருக்கிற பாண்டிங் ஜாஸ்தி ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு அப்பா வந்து அவங்க அந்த ட்ரோட பிரெக்னன்சி அவங்க அம்மா கூடயே டிராவல் பண்ணிட்டு குழந்தைய வாங்கும் போது முதல்ல அப்பாடான் இருக்கும், பட் அதுக்கப்புறம் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும் பாருங்க. ஆக்சுவலி அது சான்ஸ்லெஸ் ஆக்சுவலி. ஓகே, என்னவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவங்க அப்பாவுக்கு அவங்க குழந்தை மேல பிரியம் இருக்கத்தான் செய்யும். உண்மையை சொல்ல போனா நம்ம ஜென்ரேஷன் பண்ணாமல ஒரே ஏஜ் குரூப் ஆக்சுவலி. நம்மளே நம்ம அம்மா அப்பா வந்து நல்லா கேரிங்கா ரொம்ப பாசமா எல்லாம் பாத்துக்கிட்டாங்க, ஆனா நம்ம அளவுக்கு தாங்க கிடையாது ஆக்சுவலி. நம்ம குழந்தைகள் நாம இன்னும் ரொம்ப நல்லா தாங்குறோம். அதுக்கு ரீசன் வந்து நாம கொஞ்சம் வைஃப் கூட பிரெக்னன்சி டைம்ல டிராவல் பண்றோம். இதுவே நாம இன்னும் ப்ரௌட் பிரெக்னன்சி வந்து ஒய்ஃப் கூட டிராவல் பண்ணும் போது அந்த குழந்தை மேலையும் அந்த ஒய்ஃப் மேலையும் பாண்டிங்ஸ் வந்து இன்னும் நிறைய அதிகமாகும் ஆக்சுவலி. As a family நம்ம வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருவோம். கண்டிப்பா இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆவோம். அப்ப வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தையை இப்ப ஜெனரலா ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனீங்கன்னா ஹஸ்பண்ட், இப்ப நம்ம ஊர்ல எப்படி சிஸ்டம் இருக்கும்னா ஹஸ்பண்டுக்கு வந்து வைஃப் பிரெக்னெண்டா இருக்கிற எல்லா டைமும் பெருசா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தோடனே தூக்கு கொடுப்பாங்க, அப்ப கூட வந்து பயந்துட்டு சில பேர் தூக்க மாட்டாங்க, வீட்டுல இருக்கிறவங்க தூக்கு விட மாட்டாங்க, ஐயோ உனக்கு தெரியாது சும்மாருன்னு சொல்லி லேடிஸ் தான் தூக்குவாங்க, இப்படி எல்லாம் நடக்கும். பட் இப்படி அவங்களோட டிராவல் ஆகி போகும்போது அந்த குழந்தைய தூக்குறதுல இருந்து அப்புறம் அந்த குழந்தைக்கு ஆன என்ன பண்ணணுமோ அந்த எல்லா கோச்சிங்கும் கிளாஸ்லயே வந்துடும். ஒரு நியூ பார்ன் பேபி எப்படி தூக்கணும், எப்படி ஹோல்ட் பண்ணணும், இப்ப அவங்க அம்மா வந்து பிரஸ்ட் ஃபீட் டைம்ல ஃபீட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ரிசீவ் பண்ணணும், அந்த குழந்தைய நாம எப்படி தூங்க வைக்கலாம், எந்தெந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பேபிக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், இதெல்லாமே வந்து டம்மியோட நாங்க அந்த ஃபாதருக்கும் அமைதியாயிடுவாங்க. பக்கத்துல இருந்து அவங்க பிரதர்ஸ்க்கு எல்லாம் இல்ல இப்படி தூக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இதை பண்ணு அதை பண்ணு போய் ஹெல்ப் பண்ணு போ வைஃபையும் தனியா விட்டு எல்லாம் இது பண்ணாங்கன்னா இவங்களே எல்லாம் பேந்து பேந்து வைஃபோட முகத்துல மட்டும் ஒரு நல்ல ஸ்மைல் இருக்கும், அடாடா எனக்கு வந்தீங்கடா சாமி அப்படின்ற மாதிரி. பட் ரொம்ப நல்லா இருக்கும். லைக் அதே மாதிரி நாங்க டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் முகத்துல ஒரு ஸ்மைல் இருக்கும், அம்மா முகத்துல எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஸ்மைல் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் குழந்தைய அப்பா வாங்குறப்ப ஒரு ஸ்மைல் இருக்கும் பாருங்க, அப்பான்னு நிறைய ஃபாதர்ஸ் வந்து அழுதுருவாங்க ஜூரிங் லேபர். அந்த புஷிங் ஸ்டேஜ்ல இருக்கப்பெல்லாம் அப்படியே தனியா போய் கண்ணை தொடச்சிட்டு வந்தவங்க எல்லாம் நான் பாத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்போ லேபர் கிடப்ப நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், மேம் என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து ஸ்டேஜஸ் போக போக போய் சாப்பிட்டுட்டு வாங்குங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இல்ல மேம் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் கூட இருக்கும் நான் இங்கேயும் போல அப்படின்னு வாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க பார்த்து ஃபர்ஸ்ட் குழந்தைய வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி அழுத ஃபாதர்ஸ் எல்லாமே பாத்துக்கும், தனியா போய் கண்ணை தொடச்சுவாங்க, கண்ணெல்லாம் சவுந்து போயிடுக்கும், தெரியாம பாத்துக்குவாங்க. பட் இருந்தா குழந்தைய பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த
ஃபாதர் அந்த வாயை திறந்து ஒரு ஸ்மைல் சத்தமா சிரிச்ச ஃபாதர்ஸ் அவ்வளவு நல்ல நிறைய போட்டோஸ் இருக்கு நிறைய போட்டோஸ் எமோஷன்ஸ் ஃபாதரோட எமோஷன்ஸ் கேட்ச் பண்றது வந்து ஏனா பொதுவா ஜென்ஸ் வந்து எமோஷன்ஸ் அவ்வளவா வெளிய காட்ட மாட்டாங்க ஆக்சுவலி பட் அந்த பேபியை ரிசீவ் பண்ணும் போது கூடவே ட்ரோட பிரெக்னன்சி டிராவல் பண்ணி டெலிவரிக்கும் கூடவே இருந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேபி வாங்கும்போது அந்த எமோஷன்ஸ் கேட்ச் பண்றது வந்து சான்ஸே கிடையாது ஸோ நம்ம இந்த உமனை வந்து தனியா லேபர் ரூம்குள்ள தள்ளுறதுல வந்து அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை அப்பாக்களுக்கும் மச் நீடட் அந்த ரொம்ப ப்ரெஷியஸ் டைம்ஸ் வந்து அப்பாக்களும் மிஸ் பண்ண வைக்கிறாங்க அந்த ஒரு ஃபேமிலி டைமையே நம்ம மிஸ் பண்ண அவங்களோட ரோலே நம்ம பறிச்சுக்கிறோம் ஃபாதரோட ரோல் அதுல என்ன இருக்கு அதை நம்ம வந்து நம்மளோட இதுக்காக நம்ம பறிச்சுக்கிறோம் தோணும் அவங்களோட உரிமையும் அவங்களுக்கு ஃபாதரோட உரிமையை கொடுத்துருவோம் இப்ப வந்து நீங்க நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க யோகா அண்ட் பிரெக்னன்சி வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரெக்னன்சிய வந்து அப்படியே டர்ன் அரவுண்ட் பண்ணும் அதுல இருக்கிற நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி சிம்பிளிஃபைட் யோகா போஸ்டர்ஸ்னாலேயே கூட நம்மளால சரி பண்ண முடியும் இன்ஃபேக்ட் நம்ம நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யோகா கிளாஸ்ல தான் பார்த்தேன் அப்பவே நீங்க சொல்லிருக்கீங்க 85% நார்மல் டெலிவரி ரேட்ஸ் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்லாம் உங்களுக்கு எப்படி இந்த யோகா இன் பிரெக்னன்சி இந்த பர்டிகுலர் ஃபீல்ட் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது ஏன்னா நீங்க தோ யோர் அ நேச்சுரோபதி கன்சல்டண்டா இருந்தா கூட நீங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி நேச்சுரல் பர்த்திங் அதெல்லாம் இருந்திருக்கு பட் ஸ்பெசிஃபிக்கா யோகா இன் பிரெக்னன்சி தான் என் ஏரியா அப்படின்னு சொல்லி நீங்க எதுக்காகனா யோகா வந்து ஒரு தனி என்டிட்டி ஆக்சுவலா அப்படின்னா நம்ம வந்து இப்ப யோகானா இப்ப நீங்க கேட்டப்பையும் நீங்க யோகா அப்படின்னு நீங்க சொல்றப்போ போஸ்டர்ஸ் மட்டும் தான் போக்கஸ் பண்ணி கேட்டுட்டு இல்லையா ஸோ யோகா வந்து இட் இஸ் நாட் ஒன்லி போஸ்டர்ஸ் ஒரு மதரோட கேரக்டர்ஸ் அவங்களோட ஹேபிட்ஸ் அவங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட தாட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொண்டு போறது தான் யோகா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யாம நியமான்னு சொல்லிட்டு இவங்க அஷ்டாங்க யோகால இருக்கு அது 8 limbs ஆஃப் யோகா ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யாம நியமால வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க அதுல வந்து சத்யா அஹிம்சை சத்யா ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு இப்போ அஹிம்சா அப்படின்னா நான் ஏன் அஹிம்சா சொல்லுன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அஹிம்சானா நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பட் இதை வந்து எப்படி ப்ரெக்னென்சியில் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரெக்னென்சி அப்படின்னு வரப்போ ஒரு மதருக்கு வந்து நிறைய இடங்கள்லாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா சில நேரம் வந்து நைட் ஸ்லீப் இருக்காது இல்லை வாமிட்டிங் அதிகமாக இருக்கும் நிறைய மதர்ஸ் வந்து அந்த ப்ரெக்னென்சியை கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வாமிட் வந்துட்டே இருக்குது எனக்கு இது பிடிக்கவே இல்லை எனக்கு இப்படி இருக்குது எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு இது வந்து என்னென்னா ஒரு இன்டைரக்டாக பேபியை வந்து வயலன்ஸுக்கு கொண்டு போகிற மாதிரி நம்ம அதை பார்த்தோம்னா பேபிக்கு வந்து நம்ம ஒரு வயலன்ஸ் கொண்டு போகிறோம் ஸோ இந்த இடத்துல பேபிக்கு வயலன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்போ அதை நான் வயலன்ஸை எப்படி செய்யணும் இதை நான் டேரக்டாக சொன்னால் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணோம் அதுக்கான போஸ்டர்ஸ் அதுக்கான ப்ரீதிங் டெக்னிக்ஸ் அதுக்கான ரிலாக்ஸேஷன் போஸ்டர்ஸ் அந்த மாதிரி நான் கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் அவங்க ஜாஸ்தி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம அந்த ப்ரீதிங் டெக்னிக்ஸ் கொடுக்குறப்ப வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸோட கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து ஓ இதை வந்து இப்படி திங்க் பண்ணக்கூடாது இப்படி திங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போக முடியும் அதாவது இப்போ வந்து என்கிட்ட சொல்லுங்க மேம் எனக்கு எப்போ பார்த்தாலும் வாமிட்டிங் வந்துட்டே இருக்கு சரிடா நீங்க ப்ரீதிங் பண்ணுங்க வாமிட்டிங் நாசியேஷன் வர்றப்போ நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்க டீப் ப்ரீத் பண்ணுறப்போ என்னோட பேபி வந்து எனக்குள்ள சர்வைவ் ஆகுறதுக்கு எல்லா விஷயமும் பாசிட்டிவா எனக்குள்ள கிரியேட் பண்ணுது அதனாலதான் எனக்கு இந்த சிம்டம் வருது இது வந்து ஒரு பாசிட்டிவ் சிம்டம் என் பேபி எனக்குள்ள நல்லா வளருதுன்றதான பாசிட்டிவ் சிம்டம் அப்படின்னு நினைச்சு நீங்க ப்ரீதிங் பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நாசியா குறைய ஆரம்பிக்குது ஸோ அப்ப அடுத்து வந்து அவங்க சொன்ன மேம் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு ஸோ இந்த மாதிரி யோகா வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லயும் அவங்களுக்கு வந்து ப்ளே பண்ணும் அண்ட் அதே மாதிரி யோகா போஸ்டர்ஸ் யோகா போஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இப்போ நம்ம ஜென்ரலாக வந்தீங்கன்னா ஸ்பைனல் ட்விஸ்ட் எல்லாமே நம்ம யோகாவில் சொல்லிக்கிட்டோம் ஸோ ஸ்பைனல் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக இப்போ சிம்பிள் ட்விஸ்ட் இது வந்து இப்படி கை இப்படி வச்சுக்கோங்க இந்த கை வந்து இப்படி பின்னாடி வச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் இது வந்து ப்ரெக்னென்சியில் பண்ணலாமா பண்ணக்கூடாது நீங்கள் சொல்லுங்க ஹவு டு யூ ஃபீல் இந்த போஸ்டர் வந்து நான் இப்போ அப்படி பண்ணுறேன் ஹவு டு யூ ஃபீல் இஸ் இட் ரெக்கமெண்டட் இன் ப்ரெக்னென்சி பண்ணலாம் ஏன் பை நாட் பண்ண ஏன் பண்ணக்கூடாதுன்னு தெரியல ஓகே ஆனால் நான் என்ன சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஓகே பிகாஸ் ஏன்னா இப்போ நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணுறப்ப இங்கே எங்கே போகுது அப்படின்னா ப்ரெஷர் வந்து மிடில் ஆஃப் தி அப்டோமனுக்கு போகுது அப்போ வந்து இட் வில் ப்ரெஷர் ஆகும் பேபி ஓகேவா இதே இது கரெக்டான பொசிஷன் வந்து கையை எப்படி வெளியில் நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வென் யூ ட்விஸ்ட் யுவர் பாடி த ஸ்ட்ரெச் வுட் பி ட்விஸ்ட் வுட் பி இன் யோர் அப்பர் அப்டோமன் அது வந்து பேபியை ப்ரெஷர் பண்ணாது
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் யோகாவில் தான் நம்ம பண்ணணும் சரிங்களா. நார்மல் எக்ஸசைஸ் நம்ம ட்விஸ்ட் பண்ணலாம், பட் இதே இது வந்து ப்ரெக்னென்சியில் கொடுக்கக்கூடிய ட்விஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்குறப்போ பேபியோட க்ரோத் அது இம்ப்ரூவ் பண்ணுது, அதே மாதிரி பேபிக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் கொண்டு போகுது, மதரோட மைண்டே சரி பண்ணுது, மதரோட மசில் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுது, அண்ட் லேபர் டைம் இன்னும் மெயினாக சொல்ல போகணும்னா என்கிட்ட இது வரைக்கும் பேபி பொசிஷன் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு வந்த எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து போஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு ஆளுக்கு கூட டேர்ன் ஆகலைன்னு சொன்னதில்ல எல்லாத்துக்குமே செஃபாலிக் பொசிஷன் டெலிவரிக்கு முன்னாடி செஃபாலிக் பொசிஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்து. ஸோ யோகால யோகா வந்து பேபி பொசிஷன் சேஞ்ச் பண்ணலாம், நார்மல் செஃபாலிக் பொசிஷனுக்கு நம்ம செஃபாலிக்கு தலை கீழ் நோக்கி. ஆனால் அதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா, கடைசி நிமிஷத்துல வந்து எங்களுக்கு சேஞ்ச் பண்ணோம்னா பண்ண முடியாது. ரொம்ப 38 வீக்ஸ் 39 வீக்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா பண்றது கஷ்டம், பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், பண்றது கஷ்டம். பட் அதே இது வந்து ஒரு 32 வீக்ஸ்ல இருந்து 36 வீக்ஸ் குள்ள வராங்கன்னா ஈஸியா நம்ம பண்ண முடியும். ஃபுல் டைம்ஸ்க்கானு ஒன்னு பண்ணுவாங்க, ஆக்சுவலி 32-34 வீக்ஸ்ல பண்ணுவாங்க, அப்ப தெரியும் பேபியோட ஹெட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா டாக்டர் இது காரணமா வச்சு நமக்கு நிறைய சி செக்ஷன்ஸ் நடக்கும்ல. ஆமா அந்த பொசிஷன் வந்து வரல, அந்த பொசிஷன்ஸ் பண்ணல, பிராக்டீஸ் பண்ணலன்னா அது பிரீச் பொசிஷன்ல இருக்கு இல்ல ட்ரான்ஸ்வர்ஸ் பொசிஷன்ல இருக்குன்னா வேற ஆப்ஷன் இல்ல. டெலிவரி பண்றது கொஞ்சம் கஷ்டம், அது பேபிக்கும் கொஞ்சம் நாட் சேஃப், மதருக்கும் நாட் சேஃப். அந்த 8 मंथஸ்ல ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க இல்ல டாக்டர், அப்பவே பார்த்து சொல்லுவாங்க பொசிஷன் தல இன்னும் கீழ வரல, குழந்தை தல கீழ வரல, கீழ் நோக்கி இல்ல. சோ இது வந்து கீழ வந்துட்டா பரவாயில்ல, வரலன்னா கஷ்டம் தான் அப்படினு அப்பவே சொல்வாங்க. பட் அந்த டைம்ல உங்ககிட்ட வந்தா கூட நீங்க போஸ்டர் கொடுத்து பொசிஷன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா ஸ்கேன்ல மட்டும் தான் தெரியும் இல்ல, டாக்டர்ஸ் வந்து பால்பேட் பண்ணியே சொல்லுவாங்க இன்னும் இல்லம்மா ஹெட் இன்னும் கீழே வரல இல்ல இன்னும் அந்த மாதிரி எல்லாமே வந்து அப்டோமினல் எக்ஸாமினேஷன் பண்றப்ப ஒவ்வொரு மந்த் ஒஜிஷனை மீட் பண்ணுவாங்க. 32-33 வீக்ஸ்லயே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, 35லக்குள்ள அந்த ஃபுல் டைம் ஸ்கேன் பண்ணுவாங்க, அப்ப தெரிஞ்சிரும். அதுலதான் நிறைய பேர் வந்து சிசேரியன்ல போய் என்கிட்ட பாக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்க வரும்போது இப்போ உங்ககிட்ட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வரவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆக நிறைய சான்ஸ் இருக்கு, இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஆகாதுங்கிற மாதிரி நீங்க கெஸ் பண்ணுவீங்களா? எதை பொறுத்து கெஸ் எல்லாம் இல்லைங்க, எல்லாத்தினாலையும் நார்மல் டெலிவரி பண்ண முடியும், ஏன்னா இட்ஸ் நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். சில விஷயங்கள் தான் இருக்கு ஆக்சுவலி, ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன், சில நேரங்கள்ல சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நான் இதுல வந்து நான் காம்ப்ளிகேஷன்ஸ் நான் எப்படி பாக்குறேன்னா, இதுல வந்து ஒரு 80% மதர்ஸோட மென்டாலிட்டி அந்த நேரத்தில் டியூரிங் லேபர் இஃப் தே டோன்ட் வாண்ட் டு டெலிவர் நார்மலி அப்படின்னு வரப்போ அங்கே லேபர் ப்ராக்ரஸ் நடக்காது. அண்ட் மதர்ஸ் வந்து வென் தே கெட் ஸ்கேர்ட் ஆஃப் திங்ஸ் அபவுட் அரௌண்ட் அஸ் அரௌண்ட் தெம், சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா அவங்க பாடி வந்து ரொம்ப டைட் மசில்ஸ் டைட் ஆகுறப்ப சர்விக்ஸ் யூட்ரஸ் எல்லாமே ஒரு மஸ்குலர் ஆர்கன். ஸோ நம்ம பாடி எப்படி டைட் ஆகுதோ அதுவும் அப்படி டைட் ஆகும். அது வந்து எலாஸ்டிசிட்டி வேணும், டைட் ஆகுறது ஓகே திருப்பி விரியணும் இல்லையா, ஸோ அது அந்த ஒரு விஷயம் வந்து அங்க நடக்கிறது இல்லை. லேபர் ப்ராக்ரஸ் வந்து குறையறத நாங்க பார்த்துருக்கோம். சின்ன ஒரு டச் வந்து அவங்க உடம்புல நிறைய சேஞ்சஸ் உண்டாக்கும். இப்ப வைஃப் வந்து பயமா இருக்கும் போது அவங்க அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர்ஸ்ல உள்ள இருக்கும் போது அவங்க கஷ்டமா இருக்கும் போது ஒன்னும் இல்லை, அவங்க கையை பிடிச்சி நான் அவங்க கூட தான் இருக்கேன் நீ தைரியமா இரு ஒன்னும் ஆகாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போறோம், அவ்வளவு நாள் ப்ராக்ரஸ் ஆகாத லேபர் டக்குன்னு ப்ராக்ரஸ் ஆகும் ஆக்சுவலி ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் லேர்ன் பண்ணிக்கணும் ஹஸ்பண்ட்ஸ் ஆக்சுவலி. வார்த்தைகள் சின்ன சின்ன வார்த்தைகள் இருக்கு ஆக்சுவலி, ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து அவங்கள ரொம்ப கம்ஃபர்டா ரொம்ப கன்வீனியன்டா ரொம்ப பீஸ்ஃபுல்லா அவங்கள அங்கே வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுன்னா, சொன்ன மாதிரி டச் அப்படின்ற வரப்போ மதர்ஸ்க்கு வந்து நேச்சுரலா ஆக்சிடோசின் ஜாஸ்தி வரும். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன்னா என்ன பண்ணுவோம், நம்ம யூட்ரஸ் கான்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், பேபி கீழ புஷ் பண்றதுக்கு. சோ ஃபாதர்ஸ் தான் வந்து ஆக்சிடோசினோட ஒரு பிக்கஸ்ட் சோர்ஸ் நான் எப்பவுமே சொல்லுவேன். நம்ம ஆர்டிஃபிஷியலா கொடுக்குற ஆக்சிடோசின் வந்து உங்களுக்கு பாடியில தான் ரியாக்ட் ஆகும், பட் நேச்சுரல் நம்ம பாடியில வரக்கூடிய ஆக்சிடோசின் வந்து பிரெயின் லெவல்ல ரியாக்ட் ஆகும். சோ அந்த டைம்ல கடல்ஸ் லேபர் process நல்லா ஸ்பீட் அப்பா இருக்கும், நல்லா இருக்கும், பெயின் கம்மியா இருக்கும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஆக்சிடோசின்ல பெயின் அதிகமா இருக்கும், நேச்சுரலா ப்ரொடியூஸ் ஆகுற ஆக்சிடோசின்ஸ்ல பெயின் கம்மியா இருக்கும் ஆக்சுவலி. We could able to manage the pain. Okay. லேபர் பெயின் அவே. ஹஸ்பண்ட்ஸ் கூட இருந்தா போதும். செகண்ட் டெலிவரியில அதெல்லாம் உள்ட வச்சு அப்படி.
குழந்தையோட ஹெட் வந்து யோகா மூலமா நம்ம கீழே கொண்டு வரலாம் அதுக்கான போஸ்டர்ஸ் மூலமா. ஆனா உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் டெலிவரியிலேயே உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இல்ல? இல்ல ஹெட் கீழே தான் இருந்துச்சு பட் ஃபிக்ஸ் ஆகல, ஆக்சுவலி ரிம்ல ஃபிக்ஸ் ஆகல, கடைசி வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகல, ஹெட் கீழே தான் இருந்து ஹெட் செஃபாலிக்ல தான் இருந்துச்சு ஆக்சுவலிங்க, பட் கடைசி வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகல. லேபர்க்கே போயாச்சு, பெயின் லேபருக்கு முன்னாடி, அதாவது ஆமியோடிக் சாக் ரப்சர் ஆயிச்சு, அதாவது பனி கூட உடைஞ்சிருச்சு ஆக்சுவலி. உடைஞ்ச பிறகு செக் பண்ணாலும் ஹெட் வந்து மூவ் ஆயிட்டு இருந்தது. நான் மார்னிங் செக் பண்ணும்போது நாங்கள் செக் பண்ணும்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், ஓகே ஹெட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. So, we started doing yoga postures. Head fix ஆகிறதுக்காக பனி கூட உடைஞ்சு ஓகே அந்த டைம் லேபர் ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படின்றதுனால வி டிட் சம் எக்ஸசைசஸ் யோகாஸ் யோகாஸ்னாஸ் எல்லாமே நாங்க பண்ணோம். பண்ணி அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஒரு இட் டுக் அரௌண்ட் 12 ஹவர்ஸ். I don't say it as a labor. Contraction smile வந்தாலும் அது வந்து லேபர் நம்ம சொல்ல முடியாது. ஃபால்ஸ் லேபர்னு சொல்லலாம். ஃபால்ஸ் லேபர்ன்றப்ப ப்ரீ லேபர்னு சொல்லலாம். சோ ப்ரீ லேபர் அப்படின்னு வர்றப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ராக்ஷன்ஸ் அப்பப்போ வந்துட்டு போகும். ஈவன் அது ப்ரீ லேபரே வந்து ரெகுலர் கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் பட் இட் இஸ் ப்ரீ லேபர். ப்ரீ லேபர் என்ன லேபர் என்னன்றதை நம்ம கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கோம். ஸோ லேபர் வந்து உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 minutes ஒன்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் வரணும். அது அட்லீஸ்ட் 45 seconds அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும். அப்போதான் இட் ஸ்டார்ட்ஸ் வித் இதுதான் லேபர் ஸ்டார்ட் ஆயிடுக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வரது எல்லாமே இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரீ லேபர் சிம்டம்ஸ் தான். அதாவது 3 minutes ஒன்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சியில வரல, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வலிக்குது, அப்புறம் திடீர்னு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலிக்குது, அப்படி மாறி மாறி வருதுன்னா அது எல்லாமே வந்து ஃப்ரீ லேபர். இன்னும் நம்ம ஆக்சுவல் லேபருக்குள்ளே எந்த ஆகலைன்னு அப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு இல்லை. ஸோ அது எல்லாமே உங்கள் கிளாஸில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் ஏதோ பயமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லியும் சொல்லிடுவோம். ஆக்சுவலி டவுட்ஸ் இருந்தாலும் எப்போ வேணாலும் காண்டாக்ட். ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இதை சொல்லிடுறதுனால மதருக்கு ப்ரெஷரும் ரொம்ப கம்மியாகுது. அந்த டைமில் அவங்களே எல்லாத்தையும் வலியும் தாங்கி சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கன்வின்ஸும் பண்ணி டேக்கிள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இருக்குது இல்ல. சோ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம், எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க, நான் வந்து இத மட்டும் பாத்துக்கிறேன். என்னோட ஹஸ்பண்டோட இதையும் வந்து கம்மி பண்ணிடும். ஏன்னா அவங்க கிட்டே எல்லாமே க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க. அவங்கதான் சொல்லியிருக்காங்கல்ல இப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்கல்ல, அப்படியே என்கிட்ட கேக்குறீங்கன்னா அவங்க அதோட ஓகே ஆமா இப்படிதான் இருக்கும் அப்படின்றத பேரண்ட்ஸும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சோ ஆக்சுவலா லேபர் டைம்ல எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே அட்டெண்ட் பண்ணாங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு கான்ட்ராக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் போய் அவங்க அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொல்றப்போ நாங்கள் லேபர் டைம்ல என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணணும், எப்படி அதை வந்து நம்ம கோப் அப் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாம் அவங்க வரிசையா ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அவங்க அம்மா ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அவங்க அப்பா வந்து அதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ அவங்க அப்பா பண்ணிட்டாங்க. அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வந்து கூடி அந்த பொண்ணு கூடியே இருந்து எல்லாம் இது பண்ணாங்க. மசாஜ் பண்றது எல்லாமே மாறி மாறி ஹஸ்பண்டே ஃபுல்லா பார்க்க சொல்லாம அந்த தங்கச்சியும் பண்ணாங்க. ஸோ இப்படியே பண்ணிட்டு எனக்கும் கால் பண்ணாங்க, அடுத்து என்ன பண்ணலாம் நானும் கைட் பண்ணிட்டே இருந்தேன். சரி இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொன்னோம். போனாங்க, 1 hour தான் உள்ள போனாங்க, டெலிவரி பண்ணி வெளியில வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே பயங்கர ஹாப்பி. ரொம்ப வெளியில வந்து குழந்தைய கையில வாங்கின உடனே அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாங்க. எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மேம் குழந்தை பிறந்தாச்சு, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்றேன், இப்படிதான் நாங்க எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ லைக் அப்பதான் ஃபுல்ஃபில்டா எங்களுக்கு இருந்தது. ஸோ ஒரு ஃபேமிலியா வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும் போது இல்ல யாருக்குமே எந்த ஜாஸ்தி பிரஷரே இருக்குறது இல்ல பாருங்க, எவ்வளவு சிம்பிளிஃபைடா இருக்குல்ல. பிரெக்னன்சி ரொம்ப சிம்பிள் தான். லேபர் இஸ் சிம்பிள். இப்போ டாக்டர், இப்போ நீங்க வந்து கப்பலா பிரெக்னன்சி கோச்சிங் கிளாसेस பண்றீங்க, அதுல வந்து நாம இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கறோம். அத தாண்டி இப்போ நீங்க நேச்சுரல் பர்த்திங் கோ நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அதாவது எப்படினா அந்த லேபர் டைம்லயே நீங்க கூட இருக்கீங்க, எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த டைம்ல சப்போஸ் ப்ராக்ரஸ் ஆகலன்னா எந்த எக்ஸசைசஸ் பண்ணா ப்ராக்ரஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த என்டையர் லேபரும் கூட இருக்கீங்க. அது வந்து நீங்க தனியா அந்த மதர்
அந்த கப்பல் கூட தனியா பண்ணிட்டோம். சோ கூடவே தான் இருப்பாங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் அவங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ இவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் வரும்போது இவங்க கூட போயிடுவாங்க. உங்களுக்கு அவங்க கூடவே இருந்துட்டு டெலிவரி ஆன பிறகு குழந்தைக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஃபீடு வரைக்கும் கூட இருந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ஃபீடு முடிஞ்ச பிறகு தான் இவங்க வீட்டுக்கே வருவாங்க. ஆக்சுவலி ப்ரெஸ்ட் பண்ணிட்டு ஃாதரோட ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு ரித்து இருக்கா, அப்புறம் கவின் இருக்காரு. கவினுக்கு பரிதியோட வயசு தான் ஆகுது. எப்படி கவின் வந்து இப்போ எப்படியும் நீங்க லேபர்னு போனீங்கன்னா ஒன் டே9 months இருக்கிறப்போ எனக்கு பக்கு பக்குன்னு ஐயோ பிள்ளைக்கிட்ட ஃபீட் பண்ண டைம் ஆயிடுச்சு என்னடா பண்ணுறதுன்னு அவங்க அசால்ட்டாக இங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு. நான் ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு 5-10 minutes அவங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் அவனை கொடுத்துருவேன். அப்படி தான் லைக் நைட் டைம் வந்து இட் வுட் பி டிஃபிகல்ட். ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணமளுக்கு வந்து இவங்க கொடுத்துருவாங்க, சங்கடையில் வச்சு கவினுக்கு கொடுத்துருவாங்க. மற்றபடி அவனை எப்போ தூக்கிட்டு வர முடியுமோ அந்த டைமில் தூக்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க, ஃபீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு பயங்கரமான டீம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இல்லைனா எல்லாம் கஷ்டம், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஆக்சுவலி இவங்க பண்ணது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பர்த்திங் பண்ணது ஒன்று, அதுக்கப்புறம் கப்பல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி 1 or 2 days அப்படியே ஆஃப் எடுத்து அங்கே போகிறதுங்கிறது அதுவும் 9 months நினைச்சே பார்க்க முடியல, என்னாலேயே யோசிச்சே பார்க்க முடியல. இப்போ டாக்டர் இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து யோகா எவ்வளவு தூரம் இட் கேன் ஒர்க் லைக் அ மேஜிக்னு எல்லாம் நம்ம பேசணும்ல. இப்போ நான் வந்து எனக்கு பிரெக்னெண்டா இருக்கும் போது இதை பத்தி ஓகே பிரெக்னன்சில இவ்வளவு தூரம் நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால வி டாக் மோர் அபவுட் பிரெக்னன்சி. ஆனா இதே ஃபர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டிங்கிறது இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு 100% அதாவது தனி பார்ட் அது. ஸோ ஃபெர்டிலிட்டி எப்படி ஒரு பிரெக்னன்சி வந்து நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸோ சேம் அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி இஸ் ஆல்சோ நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து ஒரு கரு உருவாகணும் அப்படின்னா அதில் ஒரு முட்டை ஒரு ஸ்பெர்ம் வேணும் ஆக்சுவலி ஒரு ஒரு கரு உருவாகிறதுக்கு ஆக்சுவலி. ஸோ அந்த கரு வந்து குவாலிட்டியாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கரு வந்து வளர ஆரம்பிக்கும். குவாலிட்டி இல்லைன்னா அது அபார்ஷன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சுவலி, இல்லைன்னா கன்ஸ் அதை வந்து ஃபெர்டிலைஸே ஆகாது ஆக்சுவலி. ஸோ அப்படின்னா அந்த கரு முட்டையோட கரு அதோடைய குவாலிட்டியும் இந்த ஸ்போமோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யோகா நேச்சுரோபதி ரெண்டும் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது ஆக்சுவலி. ஓகே, ஸோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு குவாலிட்டி ஆஃப் ஸ்போம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் எக் பிளேஸ் அ மெயின் ரோல் இன் ஃபெர்டிலிட்டி. ஸோ அதை டெவலப் பண்ணுறது ஒரு மதரோட இப்போ பேபி வந்து ஊம்பில் இருக்கணும்னா அந்த யூட்ரஸோட என்விரான்மெண்ட் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கணும், யூட்ரஸ் எப்படி இருக்கணும். ஸோ யோகா எனக்கு ஒரு நார்மலாக இதை பற்றி கேட்கும்போது எனக்கு ஒரு வர டவுட் என்ன, யோகா வந்து எப்படி இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? யோகா வந்து நான் அப்போ சொன்ன மாதிரி தான், யோகா வந்து ஒரு தனி என்டைட்டி, அதில் வந்து யோகிக் டயட்டும் தனியாக இருக்குது, மைண்ட் செட். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபர்டிலிட்டியில் வந்து 80-90% இட் இஸ் பியூர்லி ஆஃப் சைக்காலஜிக்கல் சரிங்களா, மீத கொஞ்சம் தான் வந்து இட் இஸ் பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு. அண்ட் அதுவுமே வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் போறப்ப அது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளோட சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரை வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணுறதுக்கு யோகா கண்டிப்பாக ப்ளே பண்ணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் ரொட்டீன், நம்ம வந்து ஃபிசிக்கலாக எப்படி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கும் யோகா இருக்குது. அண்ட் நேச்சுரோபதியோட ரோல் என்ன, அங்கே வந்து நேச்சுரோபதி வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ இருக்கிற நம்ம இந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் வி கெட் இந்த பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளே அக்யூமுலேட் பண்ணுறோம். நம்ம எல்லாம் பிறக்கிறப்பே வந்து ஒரு பிரச்சனையோட பிறக்கிறது இல்லை, இந்த டைமில் நம்ம வந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறப்ப அந்த பிரச்சனைகளை அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வரோம். இதை வந்து சரி பண்ணணும்னா லைஃப் ஸ்டைல நம்ம சரி பண்ணணும். அதை எப்படி சரி பண்ணலாம் டாக்டர்? அகைன் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ல எனக்கு திரும்பி நான் என்ன க்வெஸ்சன் வரேன் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த நார்மல் டெலிவரி எல்லாருக்கும் நடக்கிற ஒரு நார்மல் ஒரு பாடிலி ப்ராசஸ், அதுலேயும் சில பேருக்கு சி செக்ஷன் தேவைப்படலாம். அதே மாதிரி இதுவும் ஃபர்டிலிட்டிங்கிறது எல்லாருக்கும் நடக்கிற காமன் விஷயமா இருந்தாலும்
அதுலயும் சில பேர் காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா சில நேரங்கள்ல இருக்கும். இன்னொன்னு என்னன்னா இப்போ நேச்சுரோபதியும் யோகாவும் அங்க எப்படி பிளே பண்ணும் அப்படின்னா, ஈவன் இப்போ ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஐவிஎஃப்ல பாசிட்டிவா ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு யோகா நேச்சுரோபதி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ஐவ ஏஆர்டின்னு சொல்லுவோம், ஆர்டிபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னா, இந்த ஏஆர்டி அவங்க கொடுக்குறப்போ ஆர்டிபிஷியலா ஒண்ணு பண்றப்போ அதோட ரிசல்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நேச்சுரோபதியும் யோகா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அவங்க மென் அண்ட் விமன் டுகெதர் பேபிக்கு பிளான் பண்றாங்கன்னா எவ்வளவு நாள் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு திரும்பி இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி கன்சல்டேஷன் எடுக்கலாம், இல்ல அந்த கேப் என்னவா இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங்னே ஒன்று இருக்கு. ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். நாம எல்லாருமே மோஸ்ட்லி நிறைய கூகுளில் சர்ச் பண்றோம், நிறைய விஷயத்தை நம்ம வெயிட் பண்றோம், பட் எல்லாத்தையுமே நம்ம கூட கம்பேர் பண்ண முடியாது. எவ்ரிபடி இஸ் யூனிக். ஸோ நாங்கள் சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் ஃபேமிலிக்கு பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங் போய்க்குங்க. ஸோ அதில் வந்து ஸோ ஒரு கரு எப்படி உருவாகும், அதுக்கு என்ன மாதிரி டைம்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம், அதுக்கு எந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் நீங்கள் லீட் பண்ணீங்கன்னா உங்கள் எக்கு ஸ்பெர்ம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நாம் அதில் எஜுகேட் பண்ணுறோம் ஆக்சுவலி. ஸோ எஜுகேட் பண்ணும்போது அவங்க அதை ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடியே அதை ஆர் ப்ரிப்பேரிங் அந்ததுக்காக ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் இது நார்மல் ப்ராசஸ், ஆட்டோமேட்டிக்காக கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆகலன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ட்ரை பண்றோம், ஒரு 3 months ட்ரை பண்றோம், 4 months. ஸோ இதுல வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து 1 year அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. 1 year வரைக்கும் ட்ரை பண்ணி கான்ட்ராசெப்டிக் பில்ஸ் ஆர் எனி கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் எதுவுமே இல்லாம ட்ரை பண்ணியும் கன்சீவ் ஆகலன்னா சோ தே ஹேவ் டு கோ வித் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 1 இயர் வெயிட் பண்ணி அடுத்து வந்து கன்சீவ் ஆகல அப்படினு வரப்போ அவங்க வந்து கவுன்சிலிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், என்ன அவங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு, அவங்க ஃபிசியாலஜிக்கல் process தான் என்ன அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் மாத்திரை சாப்பிடணும், அது தேவையில்லை. நீங்க வந்து எந்த டாக்டர்ஸும் நீங்க வாங்க 1 month கல்யாணம் ஆகி 1 month நீங்க வரணும் அப்படின்றது வந்து யாருமே சொல்றதில்ல. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சோசியல் ப்ரெஷர். அவங்க வந்து இல்லை எனக்கு கல்யாணம் ஆகி 3 months ஆச்சு இன்னும் கன்சீவே ஆகலை, வீட்டில் எல்லாம் கேட்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு போடுறப்ப தான் எல்லாருமே வந்து தே ஸ்டார்ட் கிவிங் மெடிசன்ஸ், அடுத்து என்ன பண்ண அடுத்து என்ன பண்ண. பட் அஸ் அ கப்புள், அஸ் அ பேரண்ட், அஸ் அ ஃபேமிலி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் வேணும், 1 year வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம எதனாலும் இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு. 1 year ஆகிட்டாலும் கூட ஃபர்ஸ்ட் தே கேன் ஸ்டார்ட் வித் நீங்கள் சொன்ன மாதிரி கவுன்சிலிங், அதுக்கப்புறம் அப்போ அப்ப இருந்து நாங்க அவங்களுடைய எங்களுடைய ட்ரீட்மெண்ட் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க லைஃபை வந்து குவாலிட்டியா லீட் பண்றதுக்கு தேவையான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், என்னென்ன யோகா போஸ்டர்ஸ் பண்ணலாம், டயட்ஸ் எப்படி கொண்டு போய்க்கலாம், ஸோ இதெல்லாமே நாம கொண்டு வரோம். அது சில ஃபியூ மந்த்ஸ் நம்ம அதுல இருந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுதா இல்லையாங்கிறத நம்ம வந்து. கண்டிப்பா கண்டிப்பா நாம சில நம்ம டெஸ்டர்ஸ் பண்ணும் போதே நமக்கு தெரியும். ஸோ தே கேன் கோ ஃபார் எ நேச்சுரல் கன்செப்ஷனா இல்லையா, ஏன்னா எல்லா இன்ஃபர்டிலிட்டி கேசஸும் நாம வந்து ஃபெர்டிலிட்டியை மாற்ற முடியாது ஆக்சுவலி. தேர் ஆர் சம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. எப்படி உங்களுக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணிட்டு சிசேரியன் ஆகுது, நீங்க சொன்ன மாதிரி தான் சில பேருக்கு அவங்களால நார்மலா கன்சீவ் ஆக முடியாது. ஸோ அதுக்கு வந்து அனாட்டாமிக்கல் டிஃபார்மிட்டிஸ் நிறைய இருக்குது, போத் மென் அண்ட் உமன் நிறைய பேருக்கு அதெல்லாம் இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதனால அதையும் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ டாக்டர், ரெண்டு பேருக்கும் உங்கள் டைம் அண்ட் எஃபர்ட்டுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தேங்க்யூ. ஏன்னா இந்த மாதிரி ரிசோர்ஸ் கிடைக்கிறது தான் இப்போ கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறோம், இப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே இருக்குது அப்படின்னே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்போது ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு வே இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதும், அதுக்கப்புறம் அவங்க அதை தேட ஆரம்பித்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அவங்க எங்கேயோ எடுத்துப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் இங்கே வந்து. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே ஓகே எங்கே புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு இன்வால்மெண்ட் ஃபேமிலி கிட்டேருந்து வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆக்சுவலி. எவ்ரி டெலிவரி இஸ் அது ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன்.
அதுல ஹோல் ஃபேமிலியோட இன்வால்மெண்ட் இருக்கணும், நாட் ஓன்லி மதரோட இன்வால்மெண்ட், நாட் ஓன்லி ஹஸ்பண்டோட இன்வால்மெண்ட், எல்லாரோட இன்வால்மெண்ட் இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆக்சுவலி அதுக்காக தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேसेसல நம்ம இப்ப அந்த மாதிரி இல்ல, பட் ஹோப்பிங் அண்ட் வர்க்கிங் டுவர்ட்ஸ் எஸ் எஸ் கெட்டிங் ஹஸ்பண்ட்ஸ் இன்டு திஸ் 100% ஃபேமிலி ஃபேமிலிஸ் இன்வால்மெண்டோட நாங்க பண்ணணும் தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோளா இருக்கு. சோ thank you so much priya கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். thank you so much. டாக்டர் ஹரணி, டாக்டர் ராஜ்குமார் வந்து கோயம்புத்தூர்ல வந்து கப்பிள் பிரெக்னன்சி கோச்சிங் கிளாஸஸ் தாண்டி பிரெக்னன்சி டைம்ல கெஸ்டேஷன் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வந்தா அதுக்கு நம்ம எப்படி பண்றது அப்படின்ட்டு, பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கிறது, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறது, எல்லாத்துக்குமே கப்பிள் கவுன்சிலிங் செஷன்ஸ்ல ஆரம்பிச்சு கப்பிளா இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம், நேச்சுரலா இதை வந்து விதவுட் மச் மெடிசன்ஸ் இல்லாம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் ஹரணி வந்து நேச்சுரல் பர்த்திங்க்கு வந்து ஷீ சோ மச் பேஷனேட் அபவுட் நேச்சுரல் பர்த்திங். அவங்க ஷீ ஸ்டைட் அப் வித் ஹாஸ்பிட்டல், அங்கேயே வந்து த்ராட் த லேபர் பிரெக்னன்சியில ஆரம்பிச்சு த்ராட் த பிரெக்னன்சி, அதுக்கப்புறம் லேபர் டைம்லயும் ஃபுல் டைம் அந்த மதர் கூட இருந்து அந்த ஃபேமிலி கூட இருந்து லேபர் ப்ராக்ரஸ்ல இருந்து எல்லாமே முடிஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பிரஸ்ட் ஃபீடிங் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும், இன்ஃபேக்ட் பிரஸ்ட் ஃபீடிங்ல நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குனாலும் அவங்க வந்து அந்த த்ராட் ஒரு பேக்கேஜா ஷீ இஸ் சப்போர்ட்டிங். ஆஃப்லைன் கிளாஸஸ் தாண்டி இந்த டைம்ல தே ஆல்சோ ஸ்டார்டட் வித் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்கன்னு இல்லாம வெளியில எங்க இருந்தாலும் தே ஆர் சப்போர்ட்டிங் த்ரூ ஆன்லைன். அவங்களோட டிஸ்கிரிப்ஷன், அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் நான் கீழே போடுறேன், நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுல இருந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லிட்டில் லைஃப் ஸ்டோரிஸ் பை பிரியா. எங்கள் சீரீஸில் இருக்கிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு எளிமையாக வந்து தர சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லிட்டில் லைஃப் ஸ்டோரிஸ் பை பிரியா.